தொடர்ந்து அன்புமணி ராமதாசை வம்புக்கு இழுத்து வரும் தருமபுரி திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் தமிழ்நாட்டில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலும் சரி இருபத்தி ரெண்டு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலும் சரி எந்த ஒரு பெரிய மாற்றத்தையும் ஏற்படுத்தவில்லை ஏனென்றால் மத்தியில் அதே மோடியாட்சி மாநிலத்தில் அதே எடப்பாடி ஆட்சி சட்டசபையில் அதே எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின் உண்மையில் அதிர்ஷ்டக்காரங்க என்று பார்த்தால் அது அதிமுக காரங்க மட்டும்தான் ஆட்சியை தக்க வச்சிட்டாங்களே இது பெரிய சாதனை தான் ஆனால் கடுப்பான திமுக காரங்க அதிமுக மீது அதன் முக்கிய கூட்டணி கட்சியான பாமக மீதும் வசை மாறி பொழியிறாங்க அதில் தருமபுரி திமுக எம்பி செந்தில்குமார் ரொம்பவே பாமகவை பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸையும் கடுமையாக விமர்சித்து வருகிறார் தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளராக செந்தில்குமார் பிரச்சாரம் செய்த காட்சிகள் மிக குறைந்த அளவுகளேயே ஊடகங்களில் வெளியானது பெரும்பாலான கருத்து கணிப்புகள் தருமபுரி தொகுதியில் பாமக வேட்பாளராக போட்டியிட்ட அன்புமணி ராமதாஸ் தான் வெற்றி பெறுவார் என தெரிவித்தன ஆனால் அச்சத்தில் இருந்த செந்தில்குமார் பாமகவை வீழ்த்த அதன் நேரடி அரசியல் எதிர்கட்சியான விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வாக்குகளை அப்படியே அல்ல திட்டமிட்டிருந்தார் அரூர் சட்டமன்ற தொகுதியில் உள்ள பல பகுதிகளில் பறந்து விரிந்த அந்த சமூக மக்களை கவர விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவனை அழைத்து வந்து பிரச்சாரம் செய்தால் நன்றாக இருக்கும் என்று செந்தில்குமார் ஆசைப்பட்டார் அதே போல பாமகவை கடுமையாக விமர்சிக்கவும் வன்னிய சமூக மக்களை பாமகவுக்கு எதிராக திருப்பவும் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகனை அழைத்து வந்து பிரச்சாரம் செய்தால் தமக்கு பலம் கிடைக்கும் என்று செந்தில்குமார் கணக்கு போட்டியிருந்தார் ஆனால் நடந்ததோ தலைக்கில் சிதம்பரம் மக்களவைத் தொகுதிக்குள் சிறை வைக்கப்பட்டது போல விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் தமக்காக பானை சின்னத்திலும் வாக்கு சேகரித்தார் தருமபுரியில் அன்புமணிக்கு எதிராக திருமாவளன் பிரச்சாரம் செய்து வாக்கு சேகரிப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் சிதம்பரம் விழுப்புரம் தொகுதிகளை விட்டு திருமாவளன் வெளியே வரமாட்டார் என்று திமுக தரப்பில் தெரிவிக்கப்பட்டதால் ரொம்பவும் வருத்தமடைந்தது தருமபுரி திமுக வேட்பாளர் செந்தில்குமார் தான் இதனால் தேர்வு முடிவு எப்படி இருக்குமோ என்று கவலையில் இருந்த செந்தில்குமாருக்கு தமிழகத்தில் வீசிய மோடி எதிர்ப்பலையும் எடப்பாடி எதிர்ப்பலையும் கை கொடுத்தது தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியில் வெற்றி பெற்ற செந்தில்குமார் சென்னை அண்ணா அறிவாலயம் சென்று திமுக தலைவர் ஸ்டாலினை சந்தித்து ஆசை பெற்றார் பிறகு சென்னை அசோக் நகரில் உள்ள விசிகா தலைமை அலுவலகத்தில் விசிகா தலைவர் திருமாவளனை சந்தித்தார் திருமாவுக்கு பொன்னாடை போர்த்தி மகிழ்ந்த செந்தில்குமாருக்கு திருமாவும் பதிலுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்தினார் முன்னதாக திருமாவளனை இருக்க கட்டி பிடித்து செந்தில்குமார் அண்ணே நீங்கள் என் தொகுதிக்கு வராமல் இருந்தாலும் உங்கள் உத்தரவை மீறாமல் உங்கள் கட்சிக்காரங்க ஓட்டு போட்டாங்கன்னு ரொம்ப உருகி போய் சொன்னாரு செந்தில்குமார் தருமபுரியில் பாமக வீழ்த்தி உங்களை ஜெயிக்க வைக்கிறது விடுதலை சிறுத்தைகளோட கடமை என திருமா சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் திருமாவோடு செய்தியாளர்களை சந்தித்த செந்தில்குமார் பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாசையும் பாமக நிறுவனர் ராமதாசையும் கடுமையாக விமர்சித்தார் அன்புமணியும் ராமதாசும் பாமகவினரை திரட்டி பூத்துக்களை கைப்பற்ற திட்டம் போட்டாங்க என்று சொன்னார் தமிழ்நாட்டில் தேர்தலின் போது பூத்துக்களை கைப்பற்றுவது கள்ள ஓட்டு போடுவது எந்த கட்சி என்பது மக்களுக்கு நன்றாகவே தெரியும் திருமாவளவன் அருகில் அமர்ந்து கொண்டு அன்புமணியையும் டாக்டர் ராமதாஸையும் செந்தில்குமார் அவமானப்படுத்தியது பாமகவினருக்கு மிகுந்த வருத்தத்தையும் கொந்தளிப்பையும் ஏற்படுத்தி உள்ளது அது மட்டுமல்ல மண்ணின் மைந்தனாகிய தான் தைலாபுரத்துக்காரரை அவரது சொந்த ஊருக்கே அனுப்பிவிட்டேன் என்று செந்தில்குமார் உற்சாகமாக கூறி வருகிறாராம் அன்புமணியை தொடர்ந்து விமர்சித்து வரும் செந்தில்குமாருக்கு பதிலடி கொடுக்க தருமபுரி பாமகவினர் தொடர்ந்து தயாராகி வருவதாகவும் விரைவில் இதற்கான பதிலடிகள் இருக்கும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது